you know, coming on the inauguration of Asif Biryani in Borur restaurant. My name is Jaffa Ghosh. I am Asif Biryani's marketing and strategy consultant. This is Mr. Asif Ahmed, the owner of Asif Biryani. Next to him is Majid Ahmed, he is the general manager operations. And next to him is Dilip Kumar, he is the director marketing. So I will just, as a passion of Mr. Asif. Mr. Asif, from his very childhood and since 1999, the business has grown many fold, and it is completely separate from Asif and Brothers. So this is a confusion that is there in the marketplace, and I wanted to make it clear. So Asif and Asif Biryani has got today four outlets. One is in Alandur, which one is in GST Road, both next to the new metro station. One in Mount Road, close to the Thousand Light Mosque, and Porur, which is our latest outlet. Currently, we have all the outlets put together 600 covers. Can sometimes go up to 1.82 tons of biryani, and this is just the raw rice. So the cooked product is about 8 tons. And we employ about 500 people. And of course, the plan is to grow much more, which I would like to. இந்த பிஸ்னஸ் பேரில் தொண்ணூறு கூட பார்த்தீங்கன்னா ஜிஆர்டி முன்னாடி ஒரு சின்ன வண்டி கழிச்சு தான் நான் ஆரம்பித்தது. அந்த டைமில் வந்து நமக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கல்யாண சமயத்துலாம் போயிட்டு இருக்கிறது என்னோடய லைஃப் ஸ்டார்ட் பண்ணாங்க டைம் அந்த வேலை. அதுக்கப்புறம் ஜிஆர்டிக்கு அப்புறமா பட் ரோடுக்கு வந்துடுறாங்க. பட் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்ன கல்லூரியில் ஆரம்பிச்சுட்டு அங்கேருந்து கடை வச்சு அதே மாதிரி என்னோடய ஜேர்னி அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல்லி இந்த ஃபோக்கஸ் போய் வந்துட்டே இருக்கும். ஸ்டார்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் தான் என்னோடய பேஷனாகவே இருந்தது. இப்போது ஆலந்தூரில் பெரிய அவுட்லெட் திறக்கும்போது தான் இந்த ஒரு பிராண்டு எனக்கு முழுமையாக எனக்கு ஃபுல்லாக ஃபுல் ப்ளஷராக எனக்கு அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு மோங்கலோட அப்புறமா திறக்கும்போது கூட நான் ரொம்ப யோசித்தேன் என்னோடய பிராண்ட் இருக்கா இல்லையா நான் யோசிச்சிட்டே இருந்தேன். அன்றைக்கி மோங்கலோ கடை ஓப்பனிங் போது எனக்கு அந்த சேல்ஸ் வந்து நான் நினைச்சு பார்க்கறதால ரொம்ப நல்லாவே போச்சு. அந்த மாதிரி இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 அவுட்லெட் நான் ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். போன வருஷம் நான் சேல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 30 கோடி ரூபாய் வந்து நான் பண்ணியிருக்கேன் பிரியாணி சேல்ஸ் மட்டுமே. இதுவரைக்கும் யாருமே இந்த ஒரு 3-4 அவுட்லெட் வச்சுட்டு 30 கோடி ரூபாய் பண்ணியிருப்பாங்களேன்னு எனக்கு தெரியாது. நான் பண்ணியிருக்கிறேன். அடுத்த வருஷம் மார்ச்க்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் ஒரு 100 கோடி ரூபாய் பிஸ்னஸ் பண்ணணும் சொல்லி என்னோடய ஆம்பிஷன் அது. இந்த ஜெனரேஷன் போயிட்டு இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் போன வீட்டில் வந்து நான் துபாய்க்கு போயிட்டு வந்தேன். துபாய் போயிட்டு வந்தேன். துபாயிலே என்னோடய ஷாப் வருது இந்த வருஷத்துக்குள்ளேயே. துபாயிலேயே ஒரு 2 லட்சம்லேருந்து ஒரு 3 அவுட்லெட் வருது துபாயிலே வருது. அது இந்த வருஷத்துக்குள்ளேயே யூஎஸ்ஸும் வருது எங்களுக்கு. சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை மட்டும் தான் நாங்கள் எடுத்துகிட்டு பண்ணிட்டு இருக்கோம். மற்ற எல்லாமே பார்ட்னர்ஷிப்பில் நாங்கள் போயிட்டுருக்கோம். இல்லை நான் சின்ன இதில் சமைக்கும்போது கஸ்டமர்ஸ் கிட்ட டேரக்டாக நான் ஹேண்டில் பண்ணேன். இப்போ சாப்பிட்டு நல்லா இருந்து சொல்கிறது தான் எங்களுக்கு பெரிய லாபமாக இருக்கிறது. அடுத்தடுத்த நாளே பார்த்தீங்கன்னா நான் கஸ்டமர் நீங்கள் வருவாங்க நீங்கள் இன்னொரு